நீங்க ஏன் தண்ணி அடிக்கிறீங்க? நீங்க ஏன் தண்ணி அடிக்கிறீங்க? நீ உங்களுடைய சொத்தா தண்ணி அடிக்கிறது. நாங்க தண்ணி அடிச்சா உங்களுக்கு என்ன தண்ணி பற்றாக்குறை ஆயிருதா? பாத்தீங்களா சார், பாத்தீங்களா? அவ எந்த ஒயின் ஷாப்ல எந்த பார்ல அடிக்கிறானு எனக்கு என்ன தெரியும்? பாத்தியா பாத்தியான்னு கேக்குற? நான் சொல்றேன் மேடம், நான் சொல்றேன் மேடம், எக்மூர் ஒயின் ஷாப்ல ஏசி பார் அங்கதான் அடிப்பேன். அங்க பீர் கூலிங்கா இருக்குமா? ஆ இருக்கும் சார். யோ கோபி, தண்ணி அடிக்கிறது வந்து என்ன? வேற மாதிரியா? எனக்கும் அப்பியரும் உனக்கும் அப்பியரும் தானே? ஒத்தரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா, ரொம்ப அழகா வளர்த்திருக்கு, நன்றி, ரொம்ப மரியாதை கொடுத்துட்டாவ. ஏமா எப்பெல்லாம் இது சரக்கு அடிக்கும்? காலை மாலை இரவு மூணு வேளை தவறாம குடிப்பேன். கிளப்ல மபில பாட்டு பாடினதுல எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிருச்சு. ஆஹா, ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் கர்சீஃப் கட்டுறேன், என்ன கட்டுறேன் அது வந்து வேற யார் பிசினஸும் கிடையாது. பெரிய லம்பாடி பொம்பளையா இருப்பா. டிரெஸ்க்கு பதிலா நீங்க கர்சீப்ப போடுங்க, வேற எதனா கூட போடுங்க, ஆனா போதையில இருக்கும் போது அது கனடாம பாத்துக்கங்க. பொண்ணு பக்கத்துல பொறுக்கிய பத்தி விட்டுருக்காச்சு. இன்ஃபேக்ட் நான் ஒரு பொண்ணா இருக்கு இருந்துகிட்டு. ஹேய், என்னது நீ எல்லாம் பொண்ணா? டேக் மை ஓன் டிசிஷன்ஸ், இட்ஸ் நன் ஆஃப் யுவர் பிசினஸ். என்னடி அப்ப பார்த்தா ஏகத்தாளமா பேசிக்கிட்டு இருக்க, மரியாதைன்றது கிடையாது. ஆம்பளைங்க சரக்கு அடிக்கிறது தப்பு, இதுல என்னடி உங்களுக்கு போட்டி? என்னடி பேச்சு பேசுறீங்க நீங்க? போது நிகழ்ச்சின்னு கூட பாக்காம கண்டபடி பேசிக்கிட்டு அறிவுங்கிறதா இல்லையா உங்களுக்கு? ஏமா இப்படி தப்பு பண்றீங்களம்மா, நீ என்னமா பிள்ளை வளர்த்திருக்க? என் பொண்ணு மேல கண்ணு வைக்காதீங்கம்மா. உன் பொண்ணு மேல கல்லு தான் வைக்கணும். கண்ணு வச்சோன கண்ணு பசங்களை பாத்து நாங்க எப்படி இருந்தா கேக்குறீங்களா? இதே கேள்வி அப்பாவை பாத்து கேப்பீங்களா? கேட்க மாட்டீங்களா? ஏன்னா அப்ப பயப்படுவீங்க. பொண்ணுங்களா நீங்க?